வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றியை நோக்கி காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி நகர்வதாக தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாக பேசுவதற்காக எமது செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவராமன், வயநாடு இடைத்தேர்தல் குறித்த தற்போதைய நிலவரம் என்ன? வணக்கம் சுரேஷ். இந்தியா முழுவதும் தற்பொழுது இரண்டு மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் 48 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அதே போன்று 2 லோக்சபா தொகுதிகளுக்குமான அந்த இடைத்தேர்தல் முடிவுகளும் இன்று வெளியாக இருக்கின்றன. இதில் பெரும்பான்மையான வேட்பாளர்கள் பார்த்தோம் என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்பொழுது எம்பி ஆக்கிகள் விட்டனர். அதனால் அந்த 48 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதன் முடிவுகள் தற்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இதில் கவனிக்கத்தக்க ஒரு தொகுதி என்று பார்த்தோமேனால் வயநாடு நாடாளுமன்ற தொகுதி. இந்த வயநாடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து போட்டியிடுகிறார். தென்னிந்தியாவின் முகமாக பிரியங்கா காந்தியை தற்பொழுது காங்கிரஸ் கட்சி இங்கு களம் இறக்கியிருக்கிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் இரண்டு மாநிலங்களிலுமே தற்பொழுது பாஜக முன்னிலை வகித்து வந்தாலுமே கூட கேரளாவின் வயநாடு தொகுதியை பொறுத்தவரை தற்பொழுது பிரியங்கா காந்தி அவர்கள் முன்னிலையில் இருந்து வருகிறார். குறிப்பாக அவர் 80,464 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதே போன்று சிபிஎம் கட்சியை சேர்ந்த சத்யன் மொகேரி பார்த்தோமேனால் 23,948 வாக்குகளும், அதே போன்ற நவ்யா ஹரிதாஸ் பிஜேபியை சேர்ந்தவர் 14,118 வாக்குகளும் பெற்று தற்பொழுது இந்த முன்னணி நிலவரமானது வெளிவர துவங்கியிருக்கிறது. தற்பொழுதைய வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தோமேனால் பிரியங்கா காந்தி 80,464 வாக்குகள், அதாவது சிபிஎம் வேட்பாளரை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக பெற்று தற்பொழுது முன்னிலை பெற்று வருகிறார். இதனால் அவர் தொடர்ந்து வெற்றியை நோக்கிதான் தற்பொழுது நகர்ந்து வருகிறார். தொடர்ந்து அடுத்த கட்ட முடிவுகளும் வந்துவிட்டன. தற்பொழுது பிரியங்கா காந்தி 98,794 வாக்குகளும், சிபிஎம் கட்சி 30,273 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இது போன்ற நிலவரங்கள் வந்து கொண்டிருப்பதால் தற்பொழுது இதற்கு முன்பு அவருடைய சகோதரர் ராகுல் காந்தி தக்கவைத்த அதே நாடாளுமன்ற தொகுதியை தற்பொழுது பிரியங்கா காந்தி அவர்களும் தக்க வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதன் முறையாக பார்த்தோமேனால் வயநாடு தொகுதியிலிருந்து பிரியங்கா காந்தி நாடாளுமன்ற தொகுதிக்கு செல்ல இருக்கிறார். குறிப்பாக மக்களவையின் எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பிரியங்கா காந்தி அவர்களும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.